பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெரி டிஃப்ரெண்ட்டான விளாகை நம்ம பார்க்க போகிறோங்க. சரித்திர சம்பந்தமான விளாக். என்னடா ரொம்ப இதெல்லாம் பிடிக்க போடுறேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹிஸ்ட்ரினாலே நமக்கு நடந்த நிகழ்வுகள், சரித்திரங்கள், அதை படிக்கும்போது நிறைய நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா. சரித்திரத்தில் இடம்பெற்ற வினோதங்களும் சரி, விசித்திரங்களும் சரி, இதனுடைய புகழும் பெருமைகளும் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கலாங்க. இதனுடைய நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுகங்க சரித்திரத்துக்குள்ளே நம்ம ஊன்றி போயிட்டா. நிறைய எவ்வளோ பெரிய ஒரு கலாச்சாரம் நமக்கு தெரியுது, நடந்த சம்பவங்கள் என்னன்னு தெரியுது, ஆரம்ப காலத்தில் பண்டைய காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, மன்னர்கள் எப்படிலாம் ஆட்சி செய்திருக்காங்க, எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அப்போ எவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க, கலாச்சாரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாமே நல்லா தெரிய வருதுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் தொங்கு தோட்டம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்க. உலக அதிசயங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த பாபிலோன் தொங்கு தோட்டம் வந்து கிமு 600 கட்டப்பட்டதாக தெரிய வருதுங்க. இதை வந்து பண்ண மன்னர் பெயர் என்னென்னா நெபுகத் நாசர் என்ற மன்னரால் ஈராக் நாட்டில் கட்டப்பட்டதுங்க. பண்டைகால நாகரிகம் வந்து பாபிலோனில் ரொம்ப சிறப்பு வாய்ந்து வரலாற்று சிறப்பு மிக்கதாக பெரியோர்களால் சரித்திர ஆய்வாளர்களால் கூறப்படுதுங்க. இந்த தொங்கு தோட்டம் உருவாக்கின பெருமை நெபுகத் நாசரி அவர்களே சேருங்க, நெபு அரசரையே சேரும். இது எப்படிலாம் அமைச்சார், எவ்வளோ அதுக்காக அவர் முயற்சி மேற்கொண்டார் ன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பலவிதமான கற்களை கொண்டு பல வளைவுகளை உட்படுத்திய ஒரு கோபுர வடிவ ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாருங்க. பல வளைவுகளை உள்ளடக்கின அந்த மாடியை உருவாக்கினார். மொட்டை மாடியிலேருந்து பல கீழேருந்து மேலே போய்கிட்டே இருக்கும் உங்கள் ஹைட்டு, அந்த அளவுக்கு மொட்டை மாடியிலேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு ஒரு அமைப்பிலையும் அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே அந்த பாபிலோனில் அந்த தொங்கு தோட்டம் அவர் அமைச்சாருன்னு சொல்கிறாங்க. அது எப்படிலாம் அவர் வந்து முயற்சி எடுத்துக்கொண்டாருன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். செடிகளை, செடி கொடிகளை இயற்கையில் எப்படி ஒரு தோட்டத்தையே உருவாக்குனாருன்றது, எதனால் இது உருவாச்சுன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இசட்ராபோ, டயோட்ரஸ், சிகுலஸ் போன்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களால் இதெல்லாம் நம்ம நிறைய அறிஞ்சிக்க முடியுது. அவங்களுடைய வரலாற்று எழுத்துக்கள் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லை, இதை நிறைய பேர் அகழ்வாராய்ச்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்தந்த இடத்துல இது இது நடந்திருக்கும், இந்த காலத்தில் இது நடந்திருக்கு, பண்டைய காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, பல்வேறு ஆராய்ச்சிகள், சரித்திர சான்றுகள் நிறைய இதற்கு இருக்குது. இதற்காக இந்த அரசர் காலத்தில் இது கட்டியிருக்காங்க இப்படின்லாம் டீட்டெயிலாக இருக்குது. இன்னும் இதனுடைய தகவல்களை நிறைய நமக்கு கிடச்சிருந்தாங்க இருக்குது. ரீசண்டாக கூட இந்த அகழ்வாராய்ச்சியில் நமக்கு நிறைய தகவல்கள் இந்த இடத்துல பாபிலோன் தொங்கு தோட்டம் இங்கே இருந்திருக்கு என்ற அதுக்கு ஆராய்ச்சி நமக்கு நிறைய தெள்ளந்தெளிவாக தெளிவு வருதுன்னா இது ஒரு மிகைப்படுத்துதல் ஒன்று இல்லைங்க. ஏன்னா உலக அதிசயங்கள் இதுவும் ஒன்று. இந்த பாபிலோனின் தொங்கு தோட்டம் எப்படி உருவாச்சு, இதில் ஒரு சுவையான கருத்துள்ள ஒரு கதை இருக்குங்க. அதுதான் இட்ஸ் ரியல் ஸ்டோரி. இது உருவானது எப்படி, இதை பல வரலாற்று ஆசிரியர்கள் ஏடுகளில் பதிய வச்சுருக்காங்க. இந்த ஒரு எதனால் இவர் இவ்வளோ பகிரங்க பிரயத்தனம் எடுத்து இதை கட்டியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாங்க. அழகு ராணியான அமிடேசை, அந்த ராணியை தான், அமிடேசை ராணியை தான் நெபு மன்னர் வந்து திருமணம் செய்துக்கிட்டாருங்க. ராஜா ராணி, ராணிக்கு என்னென்ன தேவையோ ராஜா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு. அவ்வளோ சகல சௌகரியங்களையும் ராணிக்கு செய்து கொடுத்தாருங்க.
இருந்தாலும் ராணி திருப்தியாக இருந்தாங்களா? ராணிக்கு என்ன குறந்தது, குறை இருந்தது? அவங்களுக்கு மனசில் என்ன ஒரு சோகம் இருந்தது, என்ன ஒரு வருத்தம் இருந்தது? இவ்வளோ வசதிகளும் இவ்வளோ செல்வ செழிப்புகளும் ராஜா வச்சுருந்தோம், நெபு அரசர் அவர் வச்சுருந்தோம், அவங்களுக்கு என்ன குறைச்சல், ஏன் அவங்க ஒரு சந்தோஷமாக இல்லை, அதுக்கு வேண்டிய என்ன காரணம்னு நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாங்க. நவ் வி பேக் டு ஓஎம்பி. நம்ம நார்மலாக இந்த ஓஎம்பியில் என்ன பார்ப்போங்க, ஓஎம்பியில் 1 மினிட் பிரேக். நல்லதே நினை, சொல், செய், பகிர். என்னுடைய பிளாகில் எப்போதுமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய தகவல்கள், சரித்திர தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, என்டர்டைன்மெண்ட்டாக, ஆஸ் வெல் அஸ் அதே நேரத்தில் ஒரு கருத்துள்ள பதிவாக, எஜுகேஷன் சம்மந்தமாக நிச்சயம் இருக்குங்க. உங்களுக்கு நிறைய தகவல்கள் இதில் கிடைக்கும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வியூஸ் தான் என்னை வந்து, கமெண்ட்ஸ் தான் நிறைய எனக்கு வந்து விளாக்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்குன்றத மறக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மைங்க. தேங்க் யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஒன்ஸ் அகெயின், நவ் ஐ பேக் டு விளாக். பாபிலோனின் தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன். இவ்வளோ சகல வசதிகளையும் ராஜா ராணிக்கு பண்ணி கொடுத்தோம், ஏன் ராணிக்கு வந்து சோகமாக இருந்தாங்க அப்படின்னு ராஜா மண்டையை பிச்சுக்கிட்டாருங்க. என்ன குறைச்சல் இவங்களுக்கு, எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ஞ்சார். அதனால் ராணி அமிடஸை அவங்க வந்து பல்வேறு விதமாக அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஏன் இவ்வளோ வந்து நீ சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை, ஏன் சோகமாக இருக்குன்னு சொல்லும்போது மன்னர்கிட்ட, மன்னர் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது மன்னர்கிட்ட ராணி சொன்னாங்க, அமிடிசே ராணி சொன்னாங்க மன்னர்கிட்ட, நான் வந்து ஒரு மலைநாட்டு இளவரசி, என்னுடைய நாட்டில் உயர்ந்த குன்றுகளும் மலைகளும் இருக்குது, காடுகள் இருக்குது, செடிகள் இருக்குது, ஏன் நறுமணம் பூக்கும் பூக்கள் இருக்குது, சோலைவனமாக இருக்குது. நான் இருந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகளில் நான் வளர்ந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த ஒரு இயற்கை சூழல் இங்கே இல்லையே ராஜா, எனக்கு நீங்கள் எல்லா செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, ஆனால் இயற்கை சூழல் இங்கே இல்லையே, செடி கொடிகள் இல்லையே, காய்க்கும் கனிகள் இங்கே இல்லையே, பழமரங்கள் இங்கே இல்லையே, பூக்கும் வண்ண வண்ண பூக்கள் இங்கே இல்லையே, கொடிகள் இங்கே இல்லையே அப்படின்னு ராணி ராஜா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ராஜா கேட்டுக்கிட்டதால், சொன்னது யார், ராணி. அரசர் சும்மா இருப்பாரா, நெபு அரசர் சும்மா இருப்பாரா? உடனே ஓ, ராணிக்கு இப்படி ஒரு மனசில் இது இருக்குதுன்னு நமக்கு இவ்வளோ நாள் தெரியாத போச்சு. உடனே அரசவையை கூட்டினாருங்க, சபையில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன பண்ணுறது, பல விவாதங்கள், எவ்வளோ பேர் அதில் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பல்வேறு விதமான தகவல்களை கொடுத்தாங்க, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், செடி கொடைகளை பண்ணால் பிரம்மாண்டமாக இருக்கும், இயற்கை சூழல் வந்துடும். கடைசியில் ஒரு டிஸ்கஷனில் ஒரு அழகான ஒரு பாயிண்ட் கிடச்சிது. அரண்மனைக்கு எதிரிலேயே ஒரு குன்று மாதிரி, ராணி அங்கேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி பக்கத்துலேயே பிரம்மாண்டமாக நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி இயற்கை சூழலோடைய ஒரு செடி கொடிகளை நம்ம வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. இதில் வந்து தண்ணி, வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்கறது, எப்படி உயரத்தை இது பண்ணுறது, இதெல்லாம் பல்வேறு அமைப்புகளை டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு ராஜா ராணிக்காக ரொம்ப வேகமாகவே இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பித்தார். எப்படிலாம் உருவாச்சு தெரியுங்களா, கீழந்து குன்று மாதிரி அப்படியே கீழந்து அகல வடிவத்திலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அடுக்கடுக்காக பல்வேறு சுற்றுக்கள், உட்புற சுவர்கள், வளைவுகள் கூடிய ஒரு கட்டிடம் மாதிரி மாடி சுவர்கள் உருவாக்கப்பட்டதுங்க. அதில் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், சுவரில் உட்புறத்துக்கு இன்னொரு ஒரு சுவர், நடுவில் ஒரு ஸ்பேஸில். ஸோ அப்போது வெளிப்புற சுவருக்கும் உட்புற சுவருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. திட்டம் போட்டு கரெக்டாக ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஃப்ளோரா, அதாவது ஒரு ஒரு சலாரமாக அதை வந்து கொண்டாந்தாங்க.
ஒரு ஒரு மாடியா ஒரு ஒரு ஃப்ளோரா அதுக்கு பல்வேறு வழி வகைகள் இந்த மாதிரி வாசல்களை ஏற்படுத்தினார். அப்போவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அந்த சுவருக்கு நடுவில் மண்கள் நிரப்பப்பட்டன. எப்படிலாம் அதை கொண்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்றது இன்றைக்கு அதை ஆராய்ஞ்சாலும் வேக்கத்தகு உண்மையாக தாங்க இருக்குது, ஆச்சரியப்படும்படியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் சோர்னுடைய உள்வெளியிலையும் எவ்வளோ சேஃப்டியாக தண்ணி வந்து உள்ளே வச்சுருக்கணும், தேவையான மண்ணுக்கும் செடிக்கும் தேவையான அளவு இருக்கணும், அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி அலுமினிய இதில் வந்து ஒரு மெல்லிய சிறு சிறு ஓட்டைகளை போட்டு அதை ரெண்டு பக்கமும் போட்டு பக்காவாக கவர் பண்ணாருங்க. அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா வாட்டர் வந்து வர்றது உள்புற சுவரில் வரக்கூடாதபடி அவ்வளோ பக்காவாக பண்ணார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ தான் நிற்கணும், அந்த நீர் ஆதாரம் இவ்வளோ இருந்தால் போதும் செடிக்கு இந்த மரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி பண்ணாருங்க. இதனுடைய அகலம் நீளம் உயரத்தை கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. 56 மைல் நீளத்துக்கு இதனுடைய சுவர்கள், 80 அடி அகலம், 320 அடி உயரங்க, ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டங்க. ஸோ இந்த அளவுக்கு அதை ஏற்படுத்தி இதில் பல மரங்கள் பல கொடிகள் எல்லாமே நிறைய 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 பயிரிட்டாருங்க. ஸோ இவ்வளோ பண்ணும்போது இதுக்கு வாட்டர் எங்கேருந்து போகணும், வாட்டர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், அந்த அளவுக்கு யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து தாங்க தண்ணி எடுக்க முடிஞ்சுது. அப்போவே யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு வழிவகைகளை செய்து அந்த அளவுக்கு நெபுமன்னர் தன்னுடைய ராணிக்காக தன்னுடைய மனைவிக்காக அவ்வளோ ஸ்டெப் எடுத்து ஏற்பாடு பண்ணி செடி கொடிகளை பக்காவாக வளர வச்சாருங்க. படர்கின்ற செடிகளும் கொடிகளும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, மேலே மேலே போகும்போது என்னாச்சு தெரியுங்களா, அதனுடைய சலாரத்தில் அதான் அந்த ஃப்ளோரில் வந்து ஒரு பால்கனியிலேருந்து இப்போ சொல்கிறோம் அந்த மாதிரி மாடியிலேருந்து மேலே அப்படியே கீழே தவழ ஆரம்பிச்சுது. ஒன்று ஒன்றா கீழே கீழே படிய ஆரம்பிச்சுது. வளர வளர கீழே கீழே செடி கொடிகளும் படர்ந்து கீழே வந்து தொடர அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது தொங்கி தொங்கி அதுலேயே ஒரு ஆடம்பர அழகாகிடுச்சிங்க. இயற்கை பச்சை பசையில் அந்த கோபுரத்தை அந்த பில்டிங்கை அதை பார்க்கும்போது அந்த கட்டுமானத்தை பார்க்கும்போது இது உண்மையிலேயே செடிகளா இல்லை மரங்களா கொடிகளா தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மேலே அதுக்கேற்ற மாதிரி இந்த செடிக்கு மேலே வந்து விருந்தினர் மாளிகை மாதிரி அங்கே தான் எல்லாமே சாப்பிட்றது டைனிங் போக்குவரத்து எல்லாமே அங்கே தான் ஒரு ரிலாக்ஸேஷன் அங்கே தான் எல்லாமே அந்தளவுக்கு ஏற்பாடு பண்ணி பக்காவாக பண்ணாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துலையும் இது மட்டும் போதாதுன்னு கனிகள் திராட்சை கொடிகள் அதெல்லாம் வந்து திராட்சை பழத்தை ராணி வந்து இருக்கும்போது திராட்சையை பறித்து சாப்பிட்ற மாதிரி பழங்களை பல்வேறு வகை பழங்களை எடுத்து எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே உருவாக்கம் பண்ணிட்டாருங்க. என்னென்ன இருக்குதோ நேச்சுரலாக என்னென்ன இருந்ததோ அதெல்லாமே ஒரு இயற்கைன்னு தெரியாதபடி செயற்கையிலேயே உருவாக்கிட்டாருங்க எல்லாமே. பட் நேச்சுரலாக எல்லாமே அந்த ஒரு பெரிய மாடியில் அந்த ஒரு பெரிய அரண்மனை போன்ற அந்த ஒரு தோட்டத்தில் பிரம்மாண்டத்தில் எல்லாமே பயிர் செய்து ராணிக்கு எந்த குறையுமே இல்லாத பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லணும். சுற்றுச்சூழலில் அப்போவே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் மன்னர்ன்னு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ செடி கொடிகள் வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குமா, இது மட்டும் போதுமா, பறவைகள் கீச் கீச் கீச்சுன்னு எந்த நேரமும் கத்தின்னு இருக்கிற பறவைகள் பறவைகள் ஜோடி ஜோடியாக பருவ காலத்துக்கு ஏற்றபடி அங்கே வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சது, அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சது. அப்புறம் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் கலர் கலர் பட்டாம்பூச்சிகள் வந்து அதை வந்து பார்க்க வந்தது. பூக்கள் இருக்கிறதுனால வண்ண வண்ண பூக்கள் இருக்கிறதுனால அதை தேடி வண்டுகள் வர ஆரம்பிச்சது. வண்டுகளினுடைய ரீங்காரம் அந்த வண்ண மலர்களின் காட்சிகள் அதனுடைய நறுமணம் ராணிக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஏக திருப்திங்க. தன்னுடைய நாட்டில் இல்லாத அதே அளவுக்கு இன்னும் அதை விட பிரம்மாண்டமாக ராஜா நமக்கு இங்கே கொடுத்துட்டார, இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துட்டாருன்னு ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனாங்க. ரொம்ப சந்தோஷம் ராணிக்கு, இந்த அளவுக்கு ராஜா வந்து செய்வார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை எவ்வளோ ஒரு இயற்கையிலே நேச்சுரலாக தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு உருவாக்கி இயற்கையே தோற்று போகிற அளவுக்கு பண்ணியிருந்தாருந்தாங்க சொல்லணும் ராஜா. அந்த அளவுக்கு இந்த மாதிரி மேலேருந்து ஒன்றும் தொங்குறது செடி கொடிகள் தொங்குறது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தொங்கு தோட்டங்க, அதுதான் பாபிலோனின் தொங்கு தோட்டம் பிரம்மாண்டமாக மக்களால் அழைக்கப்பட்டது.
அதுதான் உலக அதிசயங்களில் அதுவும் ஒன்றுன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு இது பிரசித்தி பெற்றது கட்டட. அப்போவே இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னா, கட்டட கலைகளாகட்டும், கலைஞர்களின் கைவண்ணமாகட்டும், அவங்களுடைய திறமைகளாகட்டும், வரலாற்று ஆசிரியர்களும் இதை ஒத்துக்கொண்ட உண்மை என்றதை மறுக்க முடியாதுங்க. அதுவே ஒரு பாபிலோனின் தொங்கு தோட்டத்துக்கு ஒரு சான்று. ஆனாலும் சிலர் இது இல்லை, இது காலத்தால் அழிஞ்சிருக்கும், பண்டைய காலத்தில் இயற்கையினுடைய சீற்றங்கள்னால் இது இருக்கும், ஒரு சிலர் இல்லவே இல்லை அப்படி இருந்தாலும் இல்லாத போகிறதுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. இன்னும் இருக்குதுன்ற சான்றுகள் தான் இருந்துன்ட்ருக்குது. இப்போ கூட ரீசண்டாக இயற்கை சீற்றத்தினால அது அழிஞ்சிருக்க தவிர அவ்வளோதான். இன்னும் அங்கே வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இப்போ கூட ரீசண்டாக நமக்கு கிடச்சிருக்குங்க. அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரீசண்டாக இது நடந்தது, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே தொங்கு தோட்டம் இங்கே தான் இருந்திருக்கணும், பாபிலோன் தொங்கு தோட்டம் இருந்திருக்க வேண்டிய சான்றுகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு உலக அதிசயத்தை நம்ம பாராட்டாத புகழாத இருக்க முடியாதுங்க. இந்த வரலாற்று சரித்திரத்தை, இந்த வரலாற்று நிஜ உண்மையை நாம் வானுயர சொல்லுவோம், சரித்திரம் போற்றுவோம். நன்றி, வணக்கம். மை சின்சியர் அண்ட் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு வெல்விஷர்ஸ் அண்ட் யூடியூப். தேங்க்யூ.